எவ்ரி டிப் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம்னா இருக்கு. ஈவன் இப்போ இந்த கோவிட் டயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து ரொம்ப கிராஷ் ஆச்சு. இந்த மார்ச்லலாம் பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 மார்க்கெட் வந்து லோயர் சர்க்கியூட், அடுத்த அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பியும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஹையர். ஸோ அந்த டயத்துலலாம் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப லோயர் ப்ரைஸ்க்கே கிடச்சிச்சு. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்லேயே தான் இருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்னும் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்கிறதா இருக்கு. ஸோ ஈவன் இப்போ ரீசெண்ட் ஒரு செபியோட சர்வே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 11% ஆஃப் பீப்புள்ஸ் ஒன்லி மேக்கிங் ப்ராஃபிட் இந்த மார்க்கெட் இல்லையா. ஸோ அது எதுனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எமோஷனல் ட்ரேடிங், ஒரு டிசிப்ளின் ட்ரேடிங். ஸோ இதையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே மார்க்கெட் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் ரெகுலேஷன் எந்த இதாக இருந்தாலுமே நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து சார்.